பொங்கலை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் உங்களுக்கு இப்ப நம்ம வந்து காமிக்க போறோம். உங்களுக்கு ஒரு பைசா செலவில்லாம நாங்க உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் சர்வீஸ் செய்து தரப்படும். யூஎஸ்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால இங்க எல்லாமே EYEPLUS-க்கு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்கு. i7 i5 எவ்வளவு லேப்டாப் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பேட்டரி நீங்க பாருங்க எப்படி உப்பி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வெடிச்சிரும். நம்ம கிட்ட நீங்க ஒரு லேப்டாப்ல கூட பேட்டரி மோசன் வராது, எஸ்எஸ்டி மோசன் வராது. எல்லாமே 1 இயர் நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறோம். வாரண்டி கொடுக்கறோம். ஆன்லைன்ல நீங்க வந்து வாங்குறத தவறுங்க. ஒண்ணு ரீபர்பிஸ்ட் வாங்குங்க, இல்லைன்னா புது லேப்டாப் உங்களுடைய காலேஜ், உங்களுடைய ஸ்கூல்ஸ், உங்களுடைய கம்பெனிகளுக்கு என்னென்ன லேப்டாப் வேணுமோ, டெஸ்க்டாப் வேணுமோ நம்மளால கொடுக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EYEPLUS தான் வந்திருக்கோம். சோ பொங்கல் ஆஃபரா ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேல லேப்டாப்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உள்ள ஃபுல்லா பாருங்க. நான் உள்ள போய் பாத்துறலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேப்டாப் வந்து நாங்க லோக்கல் எல்லாம் வாங்கணும், சரியில்லை, பிரைஸ் ஜாஸ்தி, குவாலிட்டி இல்லைன்னு கேட்டிருந்தீங்க, கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க. EYEPLUS-ல 5000க்கும் மேல லேப்டாப் மாசம் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கும் கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாருங்க மக்களே, பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி, பொங்கலை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் உங்களுக்கு இப்ப நம்ம வந்து காமிக்க போறோம். அது மட்டும் இல்ல மக்களே, உங்களுடைய குழந்தைகள் தெரியாம இல்ல நீங்க தெரியாம தவறி லேப்டாப் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு ஒரு பைசா செலவில்லாம நாங்க உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் சர்வீஸ் செய்து தரப்படும். இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிவிக்கு மட்டும்தான் உடஞ்சா வாரண்டியானு, கிடையவே கிடையாது. லேப்டாப்புக்கும் பொங்கல் முதற்கொண்டு உடஞ்சா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி இருக்கு. இப்ப நம்ம அப்படியே லேப்டாப் போலீங்க பாருங்க. சும்மா வாயில 5000 லேப்டாப்னு சொல்ல, சும்மா பாருங்க எவ்வளவு அடிக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பாருங்க, HP 840G3, HP 840G5, ஆப்பிள் லேப்டாப், டெல் பாருங்க, i7 i5, எவ்வளவு லேப்டாப் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. கொத்து கொத்தா இருக்கு, எல்லாமே கொத்து கொத்தா இருக்கு. ஒருத்தராச்சும் இந்த மாதிரி காமிக்க சொல்லுங்க. இது அத்தனையுமே இந்த ட்ரே ஃபுல்லா ஆப்பிள் தான். ஆப்பிள் இருக்கு, i9 இருக்கு. இது எல்லாமே இம்போர்ட்டட் பை யுஎஸ். யுஎஸ் ல இருந்து கார்கோ மூலமா நம்ம வந்து இங்க வந்து லேப்டாப் வந்து இறக்கிட்டு இருக்கோம். யுஎஸ் ல, சிங்கப்பூர்ல, மலேசியால இங்க எல்லாமே EYEPLUS-க்கு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதோட லைசன்ஸ், கம்பெனி எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, இது எல்லாமே ஆப்பிள் லேப்டாப்பு. இங்க அடுக்கி வச்சிருக்கோம், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நடப்பதுக்கு இடம் இல்லை. அப்படியே இல்லையா? இங்க எல்லாம் நீங்க பாருங்க, லேப்டாப்பை பொறுத்த அளவுக்கு நீங்க வாங்க வேண்டியது தெரிஞ்சு வாங்கணும். சும்மா வந்து ஆன்லைன்ல வாங்குறத முதல்ல நிறுத்துங்கள். ஏன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்டை நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்குறீங்க. இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து இவேஸ்ட் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாகவும் தரம் குறைவாகவும் கிடைக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஆனால் வெளியே நிறைய பக்கம் லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கி ரீஃபர்விஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப கம்மி ரேட்ல தராங்க, வாங்கிடுறாங்க. அது குவாலிட்டி இல்லாமல் ஏமாந்துடுறாங்க. உங்கள்கிட்ட எந்த விதத்துல தரம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க? நீங்களே நிறைய யூடியூப்லாம் போய் பார்த்துருக்கீங்க, போட்டிருக்கீங்க, நிறைய கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. EYEPLUS பொறுத்த அளவுக்கு வந்து தரமான ஒரு பொருள் வந்து நம்ம ரீஃபர்பிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேட்டரி நீங்க பாருங்க எப்படி உப்பி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வெடிச்சிரும். இந்தியாவில வந்து நீங்க ரீஃபர்பிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவேஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, இவேஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. நம்ம கிட்ட நீங்க ஒரு லேப்டாப்ல கூட நீங்க வந்து பேட்டரி மோசன் வராது, எஸ்எஸ்டி மோசன் வராது. எல்லாமே 1 இயர், 1 இயருக்கு வந்து நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறோம். வாரண்டி கொடுக்கறோம். அது மட்டும் இல்ல, டிவி எல்லாம் போட்டு டப்பு டப்புனு உடச்சலா காட்டுறீங்க. லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதா என்ன? லேப்டாப் தெரியாம தவறி விழுந்தாங்க பாருங்களேன். இது வந்து ஒரு லேப்டாப் நம்ம எடுக்கிறோம். இந்த லேப்டாப் எடுத்து தெரியாம அப்படி வச்சிருப்போம், திடீர்னு இப்ப பாருங்க உழுது. EYEPLUS இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க கூட எப்பவுமே டிராவல் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பொங்கலுக்கு மட்டும் இல்ல,
பொங்கல் இருந்து வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து ஆஃபரா கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, டெஸ்க்டாப் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் லேப்டாப் தான், டெஸ்க்டாப் கேட்டிருந்தாங்க, விலை குறைவா இல்ல டெஸ்க்டாப் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒர்க் ஸ்டேஷன், இங்க பாருங்க, இதெல்லாம் ஒர்க் ஸ்டேஷன் ஹெச்பி இருக்கு. இது இங்க பாருங்க, இதுதான் வந்து எங்களுடைய டெமோ, இங்க வச்சிருப்போம், சும்மா வந்து பார்த்து வாங்க, பாத்துக்கலாம். இங்க பாருங்க, உள்ளயே நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்கேயுமே உள்ள எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கூட காமிக்க மாட்டாங்க. எங்க கம்பெனில வந்து நாங்க டோட்டலா வச்சுக்கோம், ரீஃபர்பிஷ் பண்றதுக்கு. இதெல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி சார், ரீஃபர்பிஷ்ட் பண்ணி ரிஜெக்டட் மெட்டீரியல் வாங்கிதான் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரிஜெக்டட் மெட்டீரியல் நாங்க வந்து விலை கம்மியா வந்து மார்க்கெட்ல கொடுத்துருவோம். எங்ககிட்ட வந்து விலை கம்மியில வாங்கிட்டு போவாங்க. மீண்டும் சொல்றேன், ஆன்லைன்ல நீங்க வந்து வாங்குறத தவறுங்க. ஒன்னு ரீஃபர்பிஷ்ட் வாங்குங்க, இல்லைன்னா புது லேப்டாப் அந்தந்த ஊர்ல இருக்கிற கடையில போய் வாங்குங்க. ஏன்னா ஆன்லைன்ல நிறைய ஏமாத்துறாங்க, விலை கம்மியா இருக்குன்னு ஏமாறாதீங்க. மீண்டும் சொல்றேன், இது வந்து டெஸ்க்டாப், இதெல்லாம் டெலிவரி பண்றவங்க நாளைக்கெல்லாம் கொடுக்கணும். ஆமா தலைவரே, இதெல்லாம் இங்க பாருங்க, இது டெஸ்க்டாப் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ரீஃபர்பிஷ்ட், 3 இயர்ஸ், 3 வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எங்கேயுமே தரமாட்டாங்க சார், உலகத்திலே தரமாட்டாங்க. அப்புறம் என்ன, எங்கேயுமே எங்கேயுமே தரவும் முடியாது. என்னன்னா நம்மளது வந்து கார்பரேட் கம்பெனி, உங்களுடைய காலேஜ், உங்களுடைய ஸ்கூல்ஸ், உங்களுடைய கம்பெனிகளுக்கு என்னென்ன லேப்டாப் வேணுமோ, டெஸ்க்டாப் வேணுமோ நம்மளால கொடுக்க முடியும். ஓகேண்ணா, இப்போ ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கீங்க, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கம்மி ரேட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு, அது இப்பயும் கண்டினியூ ஆகுதுங்களா சார்? 100% சொல்றேன், நேராக வாங்க. ப்ரைஸ் வந்து நான் ரீசனபிளாக தரேன், அதிகமான ப்ரைஸ் கிடையாது. ஒரிஜினல் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ஓட தான் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஓகேண்ணா, பைரேட்டட் நான் யூஸ் பண்றது கிடையாது. அதனால நீங்க எங்கிட்ட வந்து தைரியமா வாங்கலாம், வாங்கலாம். ஓகே, டெலிவரி சப்போர்ட்லாம் எப்படின்னா, இந்தியாவில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும், அமைச்சிடலாம். எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். பாருங்க, மேக் பாருங்க, M1 இருக்கு. அம்மா இங்க பாருங்க, M1 அங்க வச்சிருக்கோம். சார் அப்படியே எடுக்கிறது பாருங்க, M1 எப்படிங்க சார்? இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடு இருக்கு. சரிங்களா, இங்க பாருங்க, எவ்வளவு புத்தம் புதுசா பாருங்க. இதெல்லாம் ரீஃபர்பிஷ்ட் M1 லேப்டாப். யாருக்காச்சும் மேக் எல்லாம் நீங்க வந்து ஆப்பிள் ஷோரூம்லயே உங்களுக்கு ஸ்டாக் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு EYEPLUS எல்லாம் இருக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து என்னுடைய மக்களாகிய உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தரப்போறேன். என்னன்னா, என்ன கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 20,000 ரூபா கம்ப்யூட்டர் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 12,500 ரூபாய்க்கு கொடுக்கலாங்களா, வித் மானிட்டரோட கொடுக்கலாங்களா? ஆமா, 3 வருஷம் வாரண்டி. உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க படிக்க வைக்கலாம். இப்ப இருந்தே வந்து உங்க டிவி, உங்களுடைய இங்க வேலை இல்ல, 500 ரூபா தாசினாலும் 1,000 ரூபா தாசினாலும் EYEPLUS தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த வீடியோல எத்தனை கஸ்டமர் நம்மகிட்ட வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு காமிக்க போறேன். நீங்க வாங்க, இப்ப நேரம் உள்ள போலாம். நீங்க காமிச்ச நிறைய காமிச்சிட்டே இருக்கீங்க, டைம் ஆகி போச்சு, நான் கிளம்புறேன். தம்பி என்னப்பா, நீ கிளம்பாத, இரு. நீ வந்து லேப்டாப்போட வீடியோ கேட்ட, எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்க பாத்தீங்களா? 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாரு, அடிக்கிட்டே இருக்காரு. மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்ல தரமான பொருள் வாங்குங்க, அதுவும் EYEPLUS-ல வாங்குங்க. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்கும். இந்தியாவில எல்லா இடத்துக்குமே நம்ம இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுலாங்க சார். ஓகேங்களா, பக்காவா போயிடும். கொரியர் டேமேஜ் ஆனாலும் நான் பொறுப்பு. ஒரு லேப்டாப் வேணாலும் காஷ்மீருக்கு வேணாலும் நான் இங்கிருந்து அனுப்பிச்சிருக்கேன், நான் அனுப்பிச்சிருக்கேன். கன்னியாகுமரிக்கு வேணாலும் நான் இங்கிருந்து அனுப்புவேன். கொரியர் சார்ஜ் இருக்குல்லண்ணா? கொரியர் சார்ஜை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப கம்மியா தான் வரும். எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. நீங்கள் மறக்காம உங்களுடைய பணத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ஆப்பிள் லேப்டாப் நீங்க வாங்குறா இருந்தா 1.5 லட்சம் ரூபா வரும். சரிங்களா, இங்க பாருங்க எவ்வளவு புத்தம் புதுசா இருக்கு. நீங்க பாருங்க எவ்வளவு புதுசா இருக்கு இந்த லேப்டாப்பு. நீங்க 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறீங்க, தயவு செய்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய பணத்தை மிச்சம் படுத்துங்கள். பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த காசு எங்க லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நகையை வாங்கி கொடுங்க. அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு நான் தருவேன். அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் சார்? புதுசு எதுக்கு வாங்குறீங்க? வாரண்டி கொடுக்குறாங்க 1 வருஷம். ஆமா, 1 லட்சம் ரூபா லேப்டாப், 1 வருஷம் வாரண்டி. அதே லேப்டாப்ப நான் வந்து 25,000 ரூபா நான் கொடுத்தா 75,000 உங்களுக்கு மிச்சம் தானே?
கண்டிப்பா. அதனால ஐப்ளஸ் நம்பி வாங்க, ஐப்ளஸ்க்கு கூப்பிடுங்க, 100% உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்துருக்கு, ஐஎஸ் எந்த ரேட்ல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ரேட் நிறைய பேர் கேட்பாங்க, பட் நான் என்னன்னா ஒரு ரேட்டை சொல்லுவேன். ஆமா, நீங்க இங்க வந்துட்டு இல்லைங்க, நீங்க அந்த ரேட்டை தான் சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க. யாருக்கெல்லாம் தேவைப்பட்டா ரேட் என்ன, என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்க, கீழே கொடுத்துறேன். எல்லா வகையிலும் இருக்கு, i3, i5, i7, i9, மேக்ல எது கேட்டாலும் சொல்ல மாட்டாரு, எப்பவுமே இருக்கும். ரெண்டல் பேசிக்கல, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ரெண்டல் பேசிக்கல நம்ம கொடுக்கறோம். ஓ எஸ், ஓகே. ஒரு அப்படியே பாருங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, அப்படியே பாத்துட்டே வாங்க. நடக்க கூட இடம் இல்ல, இன்னும் இருக்கு சார், மறக்காம பெல் பட்டன் அமுக்காம மறந்துடாதீங்க.